ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பூலாம்பாறையில் இருக்கிற செக் டேமுக்கு வந்து வந்திருக்கேங்க. இங்கே வந்து அருவி மாதிரி தண்ணி வந்து நல்லாயிருக்கும். இங்கே வர்ற ரூட் வந்து இப்போதைக்கு அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாக செடி ஏறி கிடக்குது. நானே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இங்கே இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிச்சு தரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். முதல்லலாம் ஈவினிங் டைமில் ஒரு 3:00 எப்போவுமே விளையாண்டு வந்துடுவோம். ஒரு மேபி ஒரு 2 மணிக்கெலாம் வந்தோம்னா இங்கே நல்லா குளிச்சுட்டு மத்தியானம் ஒரு 12 மணி வரை சண்டேலாம் நல்லா ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் வந்து வேர்த்துட்டு இங்கே வருவோம் செக் டேமுக்கு. இங்கே வந்து நல்லா ஜம்ப் பண்ணி குளிச்சுட்டு அருவியெல்லாம் விளையாண்டுட்டு ஒரு 3 மணி அப்போ போவோம். திரும்பி போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விளையாட போயிடும். இப்போ வந்து தண்ணி அவ்வளோவா வந்து இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஃபுல்லாக இது வந்து தாமரை செடி, இங்கேயும் மற்ற இன்னொரு செடியும் வந்திருக்குங்க. இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக இங்கே கட்டப்பட்ட ஒரு பகுதி. இங்கே வந்து பக்கத்தில் தான் எங்கள் தோட்டம்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு 5-6 வீடு அந்த காலத்துலேருந்தே இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு துணி தேவைக்கிறதுக்கு தண்ணிக்கு எல்லாமே மழை மற்ற தண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் இங்கே எப்போவுமே தண்ணி இருக்கும். ஒரு செட்டப் மாதிரி இந்த இடம் வந்து சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. இந்த செக் டேம் பார்த்திங்கன்னா முதல்ல செங்கல்லால் கட்டி அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கருங்கல் வச்சு மறுபடி இன்னொருக்கா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பூலாம்பாரில் இருக்கிற பெரிய செக் டேம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். தண்ணி அருவி மாதிரி எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வந்து டெய்லியும் குளிச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், அதில் வந்து தொங்குவோம் கை அந்த இது மாதிரி. அரச மரமோ ஆல மரமோ இது வந்து இங்கே தான் இங்கே ஜம்ப் பண்ணி பயங்கரமாக குளிக்கிற நல்ல ஒரு இடமா இருந்துச்சு. இங்கே தான் நல்ல ஆழம் இருக்கும், 2-3 ஆள் முங்குற அளவுக்கு ஆழம் இருக்கும். இப்போ யாருமே வர முடியாதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து பிப்பு செடின்னு சொல்லுவாங்க. இது சண்டின்னு சொல்லுவோம். மேலே பட்டுதுன்னா பயங்கரமாக பிக்கும், நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. தேங்காய் நெய் தேய்ச்சி தான் படுக்கணும். பார்த்திங்கன்னா நல்ல ஆழமுள்ள பகுதி, அவ்வளோவா தெரியாது. தண்ணியே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். நீச்சல் தெரியாமல் உள்ள வளர்ந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். டேம் திறந்து விட்டு தண்ணி போகிறப்ப இது மேலே ஃபுல்லாக வழிஞ்சு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேமெல்லாம் திறந்து விடல, லைட்டாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைட்லேயே நடந்து போகலாம். இங்கேருந்து எஜ்ஜில் வந்து ஒரு வாட்டர் கேனல் வந்து போகும். பார்த்திங்கன்னா ஜிலேபி மீனெல்லாம் போயிட்டுருக்கு. மேபி கேமராவில் அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 4K இருக்குது. 4K வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்போம், ஏன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நான் கவர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஆஹா, முள்ளு செடியெல்லாம் இருக்கு. முதல்லலாம் தாண்டி போனோம் போவோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது வீடியோஸ் எடுக்கேன். iPhone 15 Pro Max ஃப்ரீயாக 5G கொடுத்த அம்பானியும் தான், ஜியோ தாங்க. என்னதான் வீட்டில் வைஃபை இருந்தாலும் வைஃபையை விட ஜியோவோட 5G தான் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ அருவிக்கிட்ட வந்துட்டோம். அருவியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அடித்து எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ அருவி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இனி போனால் வாட்டர் சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். என்னோடய சவுண்டை விட அந்த சவுண்டு உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்க முடியும். இதில் தான் வழுக்காம்பாறை விளையாடுவோம். ஒரு 10-15 பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உட்காந்தோம்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே தள்ளிடும். அட்டைப்பொட்டி அப்புறம் தர்மாக்கோலெல்லாம் கொண்டு வருவோம். உட்காந்த மாதிரி ஜரிக்கி விளையாடுறதுக்கு சின்ன வயசில். அப்புறம் வந்து இங்கே இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, சட்டரை அங்கே லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே நிறைஞ்சு தண்ணி போகும். அப்போ இங்கே நம்ம நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடலாம். தண்ணியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போ கூட குடிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் போவோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிரும். நிறைஞ்சு கவிகிறப்போ நம்ம குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த பிளேஸே பார்க்குறக்கு தண்ணி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. இதில் தான் குளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்கான தடம் இது. இதில் தான் வந்து தொங்கி விளையாடுவோம். என்னடா எல்லாம் குரங்கு குட்டியானு யோசிப்பீங்க. இந்த ஏரியாலே ஆலமரம் அரச மரம்லாம் வந்து இந்த மாதிரி தொங்கி விளையாண்டுருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே தண்ணியோட ஃபாஸ்ட்டை காமிச்சு தரேன் பாருங்கள். கொடுத்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே மில்க்குவோம், பயங்கரமாக வந்து கொட்டிகிட்ருக்கு. இப்போதைக்கு மழைக்காலமே கிடையாது, வெயில் காலம் தான் போயிட்டுருக்கு, மழையுமே இல்லை. ஆனாலுமே எங்கள் ஊர் அதில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா பூலாம்பாறை செக் டேமுக்கு வந்து குளிச்சிங்க. ஆனால் ப்ராப்பரான தடம் கிடையாது, கஷ்டப்பட்டு செடிக்குள்ளே போகுது தான் நடக்கணும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருவி மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் போனால் பாறையில் விழுந்துருங்க, அந்த பக்கம் மட்டும் தான் போக முடியும் குளிக்கிறதுக்கு. இன்னும் ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் இறந்தால் இன்னும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே நிறையா பிளேஸஸ்லாம் இருக்குது. இதுதான் பூலாம்பாறை அணைக்கட்டு, பூலாம்பாறை செக் டேம். இது வந்து வாழையாறுலேருந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்.
பாளையார்லேருந்து 5-6 கிலோமீட்டர்ல எங்கள் ஊர் இருக்குங்க. எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 0.5 கிலோமீட்டர் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்து வரணும் இந்த இடத்துக்கு.